Hello viewers, welcome to Nanjil Lekshmi Samayal. Now, in this video, we will talk about the recipe of Ulunthu satham. இப்ப நாம உளுந்தஞ்சோறு அதாவது உளுந்து சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். உளுந்து, புழுங்கல் அரிசி, தேங்காய், சுக்கு, வெந்தயம், பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம இதனுடைய செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் துருவல். இது வந்து நான் ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுக்கிறேன். அடுத்ததா வந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்க வந்து கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு சுக்கு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்ப நம்ம இதனுடைய செய்முறையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ அதில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் அதிலே வெந்தயம் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறோம். அதை போட்டு எண்ணெய் விடாமலேயே இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை வறுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இதை நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இனி நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே கடாயிலேயே உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போவும் நம்ம இதில் வந்து எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த கடாயோட சூட்லேயே வந்து இந்த உளுந்து வந்து நல்லா வறுபட்டுட்டாலே போதும். இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ அது வந்து நல்லா வறுபட்டுரும். இப்போ பாருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வறுபடணும். இதோடைய கலர் வந்து மாறும். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மெல் வர அதுலேருந்து வரும். அது நல்லா வறுபட்டுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது வறுபட்டுச்சு அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து அர வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உளுந்தெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து நான் 12 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 3 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம், 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து 12 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுமான அளவாக இருக்கும். இப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இனி வேணால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 கப் அளவுக்கு தண்ணியே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாகணும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் சேர்க்கும் போது தேங்காயோடைய அந்த பால் அதில் சேரும்போது அதோடைய சுவை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால ஃபஸ்ட்டே வந்து தேங்காயை சேர்த்து இதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அரிசி போட்டுக்கலாம். அந்த அரிசி வந்து நான் கழுவி 10 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சமாக ஊற விட்டதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது அதோடைய பக்குவம் வந்து நல்லாயிருக்கும்.
இங்கே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இது கூட வந்து நாலு பூண்டு, அதாவது நாலு முழு பூண்டை வந்து தோல் உரித்து அந்த பூண்டு பல்லை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த அரிசி கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன், அது வந்து வீடியோவில் வரல, அதனால நீங்கள் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கும் போது தான் அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து வேக விட்டுடலாம். இப்போ இந்த அரிசியும் உளுந்தும் வந்து நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கால் பாகம் அளவுக்கு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ நாம் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, இது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த சுக்கை வந்து நல்லா பவுடர் ஃபார்மாக நல்லா வந்து பிடிச்சிட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வந்து சேர்த்துருக்கனால இது வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு, ரொம்ப குழையாமல் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த பக்குவம் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய உளுந்து சாதம் சுட சுட ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருந்திருக்கு அப்படின்னு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இது கூட வந்து சைடிஷாக வந்து வாழைக்காய் பொரியல், முட்டை அவியல், அதுக்கப்புறமா வந்து துவையல், அதாவது கொத்தமல்லி துவையல், இதே நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவியெல்லாம் அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மூணு ரெசிபீஸோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது வாழைக்காய் பொரியல், முட்டை அவியல், துவையலுடைய ரெசிபீஸ். நீங்கள் இது வரைக்கும் இதை பார்க்கலன்னா நான் மேலே ஐகானில் கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நஞ்சில் லக்ஷ்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.